ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ். பட்டு சாரீக்கு மேட்சாக பட்டு நூலில் எப்படி பேங்கிள் செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஃபேன்சி கடையில் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரீன் கலர் நூல் எடுத்திருக்கேன். இது வந்து கேலண்டர் அட்டையில் தான் நான் வந்து இதை சுற்றுறேன். உங்களுக்கு கேலண்டர் அட்டர் கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் எக்ஸாம் பேட் இருக்குல்ல அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லாங் சைஸ் நோட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 40 தரக்கா நம்ம சுற்றி எடுத்துக்கணும். கட் பண்ணதுக்கப்புறமா எல்லா நூலையும் கையில் நல்லா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் வச்சு இதில் ஒட்டிடலாம். பேஸ்ட் வச்சு ஒட்டினதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கணும். இதே மாதிரி அடுத்த சைடுமே நீங்கள் ஈவனாக கட் பண்ணதுக்கப்புறமா பேஸ்ட் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ சாரீக்கு நீங்கள் மேட்சாக வளையல் கிடைக்கலன்னா பரவாயில்ல, என்ன கலர் கிடைக்குதோ அதுலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க பேங்கிள்ஸோட கலர் நம்ம இந்த நூல் மறைச்சிடும், அதனால் தெரியாது. இந்த பேங்கிளோட சைஸ் வந்து 2.8 சொல்லுவாங்க. என்னோட கைக்கு 2.6. அது மாதிரி ஒவ்வொருத்தரோட கைக்கு ஒவ்வொரு சைஸ் வரும். நீங்கள் அந்த சைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட் வச்சு ஒட்டினதுக்கப்புறமா நூலை டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுக்கணும். உங்களுக்கு எந்த டைரக்ஷன் ஈஸியாக இருக்கோ அந்த பக்கமாக வச்சு இந்த மாதிரி சுற்றி எடுத்துருங்க. இடையில் நூல் தீந்துருச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் அதிலேருந்து ஒட்டினதுக்கப்புறமா மறுபடியும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் சொன்ன அளவு போட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக வரும். இந்த மாதிரி முடித்ததுக்கப்புறமா ஈவனாக கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இதை ஒட்டிடணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்னோடய சாரீ வந்து ரெட் அண்ட் பிங்க் கலந்துருக்கு. நான் ரெண்டு கலர் நூலுமே எடுத்திருக்கேன். நீங்கள் சிங்கிள் கலராக இருந்துச்சுன்னா சிங்கிள் கலர் எடுத்துக்கலாம். இல்லை சாரீ வந்து டிஃப்ரெண்ட் கலராக இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு நூல் ஜாயின் பண்ணிங்களா உங்களுக்கு கரெக்டான கலர் வந்துடும். நான் ரெண்டு நூலையுமே எடுத்திருக்கேன், அதனால 20 டைம் சுற்றினாலே 20-20-40 வந்துடும் எனக்கு. இதையும் அதே மாதிரியே ஒட்டினதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. அடுத்த எண்டும் இதே மாதிரி ஈவனாக கட் பண்ணிட்டு ஒட்டிக்கலாம். இதுவும் நான் வந்து வேறு கலர் பேங்கிளில் தான் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு மேட்சான கலர் கிடைச்சிதுன்னா நீங்கள் அதுலேயே செய்யலாம். இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் கேப் விடாமல் சுற்றிட்டே வரணும். இதையும் அதே மாதிரியே நம்ம கடைசியில் கட் பண்ணிட்டு கரெக்டாக ஒட்டி விட்டுக்கணும். இதே மாதிரி நீங்கள் எல்லா பேங்கிள்ஸையும் சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் காட்டுறதுக்கு பேர் வந்து ரன்னிங் ஸ்டோன். இது வந்து சின்ன சைஸ், பெரிய சைஸ் எல்லா சைஸ்லேயுமே இருக்கும். இப்போ இது வந்து சின்ன பேங்கிள்னால நான் வந்து இந்த சின்ன ரன்னிங் ஸ்டோன் தான் இதில் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லா விரலையும் இந்த மாதிரி வெளியே இது இல்லாமல் இப்படி வச்சுக்கிட்டீங்க தான் உங்களுக்கு வந்து விரலில் ஒட்டாது பேஸ்ட்டு.
இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டோனை வச்சு வளையல் ஃபுல்லாக ஒட்டிடுங்க. கரெக்டான இடம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணி விட்டுருங்க. கடைசியில் அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது வந்து பெரிய சைஸ் ரன்னிங் ஸ்டோன். இதை வந்து நான் மூணு மூணாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபேன்சி ஷாப்பில் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டு இதை வந்து ஒட்ட போகிறேன். இந்த பேங்கிள்ஸில் உள்ள நூலெல்லாம் வந்து ரொம்ப பழசாகி அறுந்து போச்சுன்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். இந்த நூலை கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வேறு சாரீக்கு வேறு கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பேங்கிள்ஸுக்கும் ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறமா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு மேட்சாக போடும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு பேசிக்கான லெவல் தான். நான் உங்களுக்கு வந்து வேறு வேறு மெத்தட் வர வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.